சாட்சியம் பெற்றுக் கொள்வதற்காக சிஐடி அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்ட சுவிஸ் தூதரக பெண் ஊழியர் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் வழங்கிய அடுத்து அவர் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவு அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து சற்று முன்னர் அவர் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் ஐந்து முப்பது மணி முதல் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி வரை குறித்த பெண்ணிடம் வாக்குமூலம் பெற்றதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அளித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் மேலும் வாக்குமூறு பதிவு செய்ய இன்று சிஐடி ஆஜராகுமாறு அவர் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றவியல் விசாரணை திணைகளும் தெரிவித்துள்ளது இதனையடுத்து சம்பவம் இடம்பெற்ற நவம்பர் குறித்த பெண் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டாரா அல்லது தாக்கப்பட்டாரா என்பது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரிக்கு கொழும்பு பிரதான நீதிவான் லங்கா ஜெயரத்ன உத்தரவிட்டார் அத்துடன் அவரது மனநிலை குறித்தான அறிக்கையையும் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது